நெல்லை எஸ்டிபிஐ கட்சியின் தலைமைத்துவ பயிற்சி முகாம். எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் எஸ்எஸ்ஏ கனி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட முதல் கிளை வரை உள்ள நிர்வாகிகள் இம்முகாமில் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட செயலாளர் முல்லை மஜித் வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் கட்சியின் மாவட்ட தலைவர் எஸ்எஸ்ஏ கனி மற்றும் மாவட்ட செயலாளர் ஹயாத் முகமது சிறப்புரை நிகழ்த்தினர். இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கல்லிடி சுலைமான், அரண்மனை முபாரக், மகளிர் அணி மாவட்ட தலைவர் மும்தாஜ் ஆலிமா, தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பசிர்லால், மருத்துவ சேவை அணி மாவட்ட செயலாளர் பர்கி ஷேக், நெல்லை தொகுதி தலைவர் காசிம், பாலை தொகுதி தலைவர் மின்னதுல்லா, ஆலங்குளம் தொகுதி தலைவர் பத்தி காஜா, ராதாபுரம் தொகுதி தலைவர் பாதுல், பாலை பகுதி தலைவர் அரசன் ஷேக் உள்ளிட்ட வார்டு பகுதி கிளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இம்முகாமில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை, எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் கட்சியின் முன்னணி அமைப்புகளின் பல்வேறு சேவைகளை பாராட்டி மாவட்ட அளவில் நூற்றுக்கணக்கான மரங்களை நட்டு பராமரிக்கும் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட செயலாளர் பக்கீர் முகமது லெப்பை, அதிகமாக இரத்த தான சேவைக்காக கட்சியின் மருத்துவ சேவை அணியின் மாவட்ட தலைவர் பேட்டை ஜெயலானி உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். தீர்மானங்கள் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் வார்டுகளில் போட்டியிடுவது சம்பந்தமாகவும், வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைகளை சரி செய்திடவும், வேட்பாளர்களை தேர்வு செய்து வாக்காளர்களை சந்திப்பு பல்வேறு பிரச்சார வியூகங்கள் வகுக்கப்பட்டது. மீண்டும் தொடர்ந்து விபத்துகளை ஏற்படுத்தும் சாலையில் திரியும் மாடுகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழைக்காலம் முடிந்தும் சேதமான நெல்லையின் பிரதான சாலைகளை சீர் செய்ய மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் மாவட்ட செயலாளர் பர்கித் அலாவுதீன் நன்றி கூறினார். விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இங்கு அந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிர்வாகிகளுக்கான ஆலோசனைகள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினருக்கான ஆலோசனைகள் இங்கு வழங்கப்பட்டது. இந்த அடிப்படையில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நகர்ப்புறம் மற்றும் மாநகர பகுதியில் அத்துணை வார்டுகளிலும் எஸ்டிபி கட்சியின் சார்பாக நாங்கள் போட்டியிடப் போகிறோம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. வரக்கூடிய 23ஆம் தேதி நெல்லை மாவட்டம் வேலப்பாளையத்தில் எஸ்டிபி கட்சியினுடைய மகளிர் அணியின் சார்பாக மிக பிரம்மாண்டமான பேரணி மற்றும் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் மேலப்பாளையம் சந்தை ரவுண்டானவிலிருந்து பேரணி தொடங்கப்பட்டு